வணக்கம். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வண்டி செவர்லெட் என்ஜாய். இதோ நிற்கிது. இந்த வண்டி எங்கே நிற்கிது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம ரியல் வேல்யூ கார்ஸில் தான். ஸோ இந்த வண்டியை இப்போது வெளியில் எடுத்து தரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த வண்டியை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீபெயிண்டட் வண்டி. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த ரெண்டிங் போர்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே சின்ன சின்ன டென்ட் இருக்குது. இப்போ நம்ம டயர் பாயிண்ட் பார்த்துடலாம். டயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% இருக்குது, அதனால் இப்போ மாற்ற தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேக் சைடில். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன டென்ட் இருக்குது, அந்த மறைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாவே இருக்குது. ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் பார்க்குறப்ப தான் அந்த சின்ன சின்ன டென்ட் நமக்கு தெரியும். ஸோ இருக்கிற ஆஸ் யூஷுவல் கண்டிஷனுக்கு தான் தர்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டிங் போர்டில் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு, ஸ்க்ராட்ச் மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த வண்டியோட நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு. இதில் என்னென்ன ஃபால்ட் இருந்தது அப்படிங்கிறத நம்ம காமிச்சோம். இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் பாருங்கள். நீங்கள் வெளியில் பார்த்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அது இதெல்லாம் இருக்குது. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லெவலில் வச்சுருக்குறாங்க, வேறு லெவலில் இருக்குது. லெதர் சீட்டு, ரூஃப் ஏசி பார்த்தீங்கன்னா தெரியும், ரூஃப் ஏசி, ஏசி சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது. இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-seater வண்டி. இப்போ பாருங்க, இன்டீரியர் அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் வேறு லெவல். இந்த வண்டியோட அவுட்லுக் முன்ன பின்ன இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நல்லா வச்சுருக்கிறாங்க. ரூஃப் ஏசி முதற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏசி சில்னஸ் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது. ஸோ வண்டி சூப்பராகவே இருக்குது. என்ஜின் வந்து 100%க்கு 100% வந்து கேரண்டி தர்றாங்க. அந்தளவுக்கு வண்டியோட என்ஜின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீபேர்டு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ வண்டியோட அவுட்லுக் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது, மற்றபடி இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சில்னஸ், ஏசி இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது, ரூஃப் ஏசி வச்சுருக்குறாங்க ஸ்பெஷலாக. ஸோ இது வந்து மாடல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடல், டீசல் வேரியண்ட் வண்டி. என்ஜின் வந்து ரீபார் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்தாலும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி, அந்தளவுக்கு வர்த்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 3 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியேட் ப்ரைஸ் தான், நேரில் வந்தீங்கன்னா முன்ன பேசி வாங்கிக்கலாம். ஸோ 3 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. ஒரு 8-seater வண்டி 3 லட்சரூபாய்க்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட் வேல்யூவில் இந்த வண்டி வந்து 4 வரைக்கும் போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கும். இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கும். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.